வணக்கம், நான் உங்கள் ஆகாஷ்குமார். இது தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஈரான்லேருந்து மகான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏர்லைன்ஸ் கிளம்புது. இது ஒரு பேசஞ்சர் ஜெட். இந்த ஜெட் எங்கே போகுது அப்படின்னா, சைனாவுக்கு போகுது. இப்போது இந்த ஜெட் சைனாவுக்கு நம்மளோட இந்தியன் ஏர்ஸ்பேஸ் வழியாக தான் போகணும். ஆனால் இந்தியன் ஏர்ஸ்பேஸ்க்குள்ளே நுழைஞ்ச உடனே இந்த ஜெட்லேருந்து டெல்லி கண்ட்ரோலுக்கு ஒரு மெசேஜ் வருது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளைட்டில் ஒரு பாம் இருக்குது, அதனால் நாங்கள் உடனே டெல்லி ஏர்போர்ட்டில் லேண்ட் ஆகணும் அப்படின்றது தான் இந்த மெசேஜ். இதை கேட்ட உடனே பஞ்சாப் அப்புறம் ஜோத்பூர்லேருந்து Su-30 MKI விமானங்களை நம்ம ஸ்கிராம்பிள் பண்ணுறோம். இந்த விமானங்கள்லாம் இன்ஃபர்மேஷன் கிடச்சி சில நிமிஷத்துலேயே அந்த ஜெட்டுக்கு எஸ்கார்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த பாம் த்ரெட் எப்படி வந்துச்சு அண்ட் இதோட ரெஸ்பான்ஸாக நம்மளோட IAF பண்ண விஷயங்களை இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். முதல்ல 2001 நம்ம போகணும். 2001 அப்போ நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு இன்சிடென்ட் என்ன அப்படின்னா, 9/11 அட்டாக்ஸ். இந்த 9/11 அட்டாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது விமானங்கள் மூலமாக இரட்டை கோபுரங்களை தீவிரவாதிகள் தாக்கி அழித்தது தான். இதை எப்படி செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 4 விமானங்களை கடத்துகிறாங்க. அதில் 2 விமானங்களை இரட்டை கோபுரங்கள் மேலே மோதுகிறாங்க, ஒரு விமானத்தை பென்டகன் மேலேயும், இன்னொரு விமானம் வாஷிங்டன் டிசியில் இருக்கிற வெள்ளை மாளிகைக்கும் போனதாக சொல்லப்படுது. இந்த 2 இரட்டை கோபுரங்கள் மீதும் விமானம் மோதின அந்த தருணத்தில் அமெரிக்கன் கவர்மெண்ட்லேருந்து கொடுத்த ஆர்டர் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, உடனே அமெரிக்காவில் இருக்கிற எல்லா விமானங்களையும் தரையிறக்கணும், அப்படி எந்த விமானமாவது தரையிறக்காமல் பறந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா அந்த விமானத்தை சுட்டு வீழ்த்த சொல்லி உத்தரவு கொடுத்தாங்க. இப்போ இந்த உத்தரவை கொடுத்த உடனே அமெரிக்கன் ஏர்பேஸஸ்லேருந்து எல்லா ஃபைட்டர் ஜெட்ஸையும் டேக் ஆஃப் ஆகுது. ஆனால் அந்த ஃபைட்டர் ஜெட்ஸில் ஒரு மிசைல் அப்புறம் குண்டுகள் கூட இல்லை. ஏன்னா இந்த இன்ஃபர்மேஷன் சடனாக வந்ததுனால அந்த ஃபைட்டர் ஜெட்ஸில் ஆம்னிஷனை லோட் பண்ணாமலே அந்த ஃபைட்டர் ஜெட்ஸை டேக் ஆஃப் பண்ணிட்டாங்க. அப்போ ஒருவேளை விமானங்களை சுட்டு வீழ்த்த வேண்டிய சூழ்நிலை வந்துச்சுன்னா, அப்போது வேறு வழியே இல்லாமல் இந்த ஃபைட்டர் ஜெட் பைலட்ஸ் அவங்களோட ஜெட்டை எடுத்துகிட்டு போய் அந்த பேசஞ்சர் விமானத்தில் மோதி தான் அதை அழிச்சாகணும். ஸோ இந்த இன்சிடென்ட்லேருந்து பாடம் கற்றுக்கிட்ட உலக நாடுகள் எல்லாமே இந்த பாம் த்ரெட் அப்படின்னு சொல்லக்கூடியதை சீரியஸாக பார்க்க ஆரம்பித்தாங்க. ஸோ IAF பண்ண இந்த காரியத்தை நம்ம ஏன் பெருசாக பேசணும் அப்படின்னா, இந்த ரெஸ்பான்ஸ் டைமை தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு தகவல் வந்த உடனேயே Su-30 விமானங்களை அனுப்பிச்சு அந்த விமானத்தை எஸ்கார்ட் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா, ஒருவேளை நாளைக்கு ஒரு தீவிரவாத அமைப்பு உண்மையிலேயே ஒரு பேசஞ்சர் ஜெட்டை கடத்தி அதை வச்சு இந்தியாவில் நாச வேலைகள் செய்யணும்னு நினச்சா அதுக்கான ரெஸ்பான்ஸையும் IAF-ஆல் சீக்கிரமாகவே கொடுக்க முடியும் அப்படின்றதுல இது ஒரு எக்ஸாம்பிள். அண்ட் இன்றைக்கி பாம் த்ரெட் வந்த அந்த மகான் ஏர்லைன்ஸோட விமானத்தோட நிலைமை என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த பாம் த்ரெட் உண்மையாக பொய்யான்னு இப்போ வரைக்கும் நமக்கு தெரியலை. அந்த பிளெயினில் இருந்த பைலட்ஸோட ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, நாங்கள் டெல்லியில் இருக்க ஏர்போர்ட்டில் லேண்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. அதுக்கு நம்மளோட டெல்லி ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல்லேருந்து, நீங்கள் டெல்லியில் தரையிறங்க முடியாது, நீங்கள் ஜெய்ப்பூர் இல்லைனா சண்டிகரில் லேண்ட் பண்ணலான்னு சொன்னாங்க. ஆனால் இதை மறுத்த அந்த பைலட் அவரோட பிளெயினை சைனீஸ் ஏர்ஸ்பேஸுக்குள்ளே கொண்டு போயிட்டார். ஸோ இந்த பிளெயின் இந்தியன் ஏர்ஸ்பேஸில் இருக்கிற வரைக்கும் ஒரு சேஃபான டிஸ்டன்ஸில் இருந்து இந்த Su-30 போர் விமானங்கள் இந்த பிளெயினுக்கு எஸ்கார்ட் கொடுத்துச்சு. ஸோ இந்த பிளெயினோட ஃப்ளைட் பார்த்தை நம்மளால் நிறைய வெப்சைட்ஸில் ட்ராக் பண்ண முடியும். அப்படி ட்ராக் பண்ணி பார்த்தப்ப இந்த பிளெயின் நிறைய தடவை டெல்லியிலே ரவுண்ட் அடிச்சிச்சுன்னு சொல்லலாம். ஸோ இந்த இன்சிடென்ட்டுக்கான ஒரு முழுமையான இன்வெஸ்டிகேஷன் இன்னும் நடக்கலை. அண்ட் இந்த இன்வெஸ்டிகேஷன் நடந்தால் தான் எதனால் இந்த பாம் த்ரெட் வந்துச்சு அண்ட் எதனால் இந்த பிளெயின் டெல்லியில் தான் லேண்ட் பண்ணும் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக கேட்டுச்சுன்ற நியூஸ் நமக்கு தெரிய வரும். ஸோ நமக்கு இப்போதைக்கு தெரிஞ்சது என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்மளோட IAF எந்த அளவு ப்ரிப்பேர்டாக இருக்குன்றது தான் நமக்கு தெரிய வந்த விஷயம். அண்ட் பல நேரங்களில் நானே சொல்லியிருப்பேன், நம்மளோட IAF ஸ்குவாட்ரன்ஸோட ஸ்ட்ரென்த் கம்மியாக இருக்குது அப்படின்னு. ஆனால் ஸ்குவாட்ரன்ஸோட நம்பர்ஸுக்கும் நம்ம இந்தியர்களோட திறமைக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்றத இந்த இன்சிடென்ட் நிரூபிச்சிருக்கு. ஸோ இது போல் பல தகவல்களை தெரிந்து கொள்ள டிபி டிஃபென்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.